யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய் இது வந்து ரொம்ப கடுமையான ஒரு நோய். தொண்டை எப்போ பார்த்தாலும் தொண்டை கரகரப்பு வரும், எறும்பல் வரும், சளி பிடிச்சிக்கும். ஒரு வாட்டி வந்துச்சுன்னா 10 நாள் 15 நாள் இழுக்கடிக்கும். ரொம்ப மருந்து சாப்பிடணும், அது சரியாகலன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேஸை வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்து கொடுத்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், கியூர் பண்ண முடியாது. ஆனால் பயிற்சி மூலமாக 1000 கணக்கான ஒரு பேர் வந்து முழுமையாக குணமாயிருக்காங்க. 6 வயசுலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கும் சிலருக்கு, சில பேர் 15-20 வருஷம் வரையும் இருந்தவர்கள், கேஸ் பாய்க்கிறவங்க கூட. கேஸ் எந்த எங்கே போனாலும் கேஸ் வேணும் அவங்களுக்கு, அப்போ தான் எதனா பாய்ப்பாங்க. எந்த நேரத்துலையும் வரலாம். என்னென்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தால் வரும், குளிர்ச்சியான பொருள்கள் சாப்பிட முடியாது, ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் வரும், ஸ்மோக்காக இருந்தால் வரும், ரொம்ப கவலையாக இருந்தால் வந்துடும், ரொம்ப சிரித்தா கூட 2 வாட்டி செஞ்சால் அப்படியே கரகரன்னு தொண்டை அவ்வளோதான், அப்படியே கண்டினியூஸாக இரும ஆரம்பிச்சிருவாங்க. ஐஸ் இந்த மாதிரி சில்லுன பொருள்கள், பிரிட்ஜில் உள்ள இது பொருள்லாம் வந்து ஐஸ், அது இதெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் குணமாயிடுச்சுன்னா எல்லாமே சாப்பிடலாம். நம்பிக்கை அவங்களுக்கு, குரு சொல்லிட்டார் எனக்கு நல்லாயிரும்னு நீங்கள் நினைக்கும் போது இறைவனோட அருளால் அது குணமாகுது. யோக ஞான சித்தர்